டெங்கு காய்ச்சலுக்கு பப்பாளி இலைச்சாறு மட்டும் போதும். உண்மையா? கட்டுக்கதையா? டெங்கு காய்ச்சல். டெங்கு ஃபீவர் வேகமெடுக்க தொடங்கியுள்ளது. டெங்கு குறித்து சொல்லப்படும் கட்டுக்கதைகளும் உண்மைகளும் என்ன என்பதை இங்கு பார்க்கலாம். வைரஸ் காய்ச்சலான டெங்கு நல்ல தண்ணீரில் இருக்கும் ஏடியஸ் என்னும் ஏட்ஸ் எஜிப்டி கொசுவால் பரவுகிறது. பகல் நேரங்களில் மட்டுமே கிடைக்கும் இந்த கொசு பார்க்க கருப்பு மற்றும் வெள்ளை நிற புள்ளிகளை கொண்டிருக்கும். டெங்கு பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு காய்ச்சல், சோர்வு, எலும்பு வலி, தலைவலி, உடல் வலி, குமட்டல், வாந்தி மற்றும் ஈறுகளில் இரத்தப்போக்கு போன்ற அறிகுறிகள் இருக்கும். காய்ச்சலினோடு இந்த அறிகுறிகள் இருந்தாலே மருத்துவரை அணுகி டெங்கு காய்ச்சலா அல்லது பிற காய்ச்சலா என்பதை கண்டறிந்து தீர்வு காண்பது அவசியம். டெங்கு காய்ச்சல் குறித்த அச்சம் நடுவே இது குறித்த விழிப்புணர்வும் தேவையாக இருக்கிறது. அதேபோன்று டெங்கு குறித்த கட்டுக்கதைகள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைதான் இப்போது பார்க்கப் போகிறோம். டெங்கு காய்ச்சல் ஒரு முறை மட்டும்தான் வருமா? கட்டுக்கதை: டெங்கு காய்ச்சல் ஒரு முறை மட்டுமே தாக்கும், மீண்டும் வராது. உண்மை: டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் டெங்கு காய்ச்சல் வராது என்று சொல்வார்கள். ஆனால் வாழ்நாளில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை டெங்கு காய்ச்சல் வரலாம். 4 வகையான டெங்கு வைரஸ் உண்டு. 10-1 DNV1, 10-2 DNV2, 10-3 DNV3, 10-4 DNV4 என டெங்குவில் 4 வகைகள் உள்ளன. அதனால் ஒரு முறை டெங்குவால் பாதிக்கப்பட்டிருந்தால் மீண்டும் டெங்கு வராது என்பது அர்த்தமல்ல. டெங்கு காய்ச்சல் உடல் தொடர்பு மூலம் பரவுமா? கட்டுக்கதை: டெங்கு காய்ச்சல் உடல் தொடர்பு மூலம் பரவும். உண்மை: டெங்கு வைரஸால் பாதிக்கப்பட்ட ஏடிஸ் எஜிப்டி கொசுவால் டெங்கு பரவுகிறது என்கிறது ஆய்வுகள். இந்த கொசு பாதிக்கப்பட்ட நபரை கடிப்பதன் மூலம் வைரஸை பரப்புகின்றன. பாதிக்கப்பட்டவர் உடல் தொடர்பு மூலம் வைரஸை பெறுகின்றன என்பது கட்டுக்கதை. டெங்கு ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு நேரடியாக பரவாது. டெங்கு காய்ச்சல் வந்தால் பிளேட்லெட் மாற்ற வேண்டும். கட்டுக்கதை: டெங்கு காய்ச்சல் வந்தால் பிளேட்லெட் மாற்ற வேண்டும். உண்மை இல்லை. பிளேட்லெட் எண்ணிக்கை பொதுவாக 1500 முதல் 41000 வரை இருக்கும். டெங்குவின் 4 அல்லது 5வது நாளில் இவை 50,000 முதல் 150000 வரை குறையலாம். ஆனால் பிளேட்லெட் அளவு 10,000 கீழ் குறைந்தால் அல்லது இரத்தப்போக்கு ஆதாரம் இருப்பதை உறுதி செய்தால் பிளேட்லெட் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. டெங்குவுக்கு மருந்துகள் தேவையா? கட்டுக்கதை: டெங்குவுக்கு மருந்து தேவையில்லை. உண்மை: இது கட்டுக்கதை. டெங்குவுக்கு மருந்துகள் இல்லை. ஆனால் வைரஸ் தாக்கத்தால் உடலில் ஏற்படும் மோசமான அறிகுறிகளுக்கு வைத்தியம் உண்டு. வைரஸ் வலுவிழந்து இறப்பதற்குள் வைரஸ் தொற்று முழு போக்கில் இயங்கும். இந்த அறிகுறிகளை குறைக்க உடனடி சிகிச்சை தேவை. இல்லையெனில் அவை கடுமையான சிக்கல்களை உண்டு செய்யலாம், ஏன் மரணம் வரை உண்டு செய்யலாம். பிளேட்லெட் எண்ணிக்கை குறைந்தாலே டெங்குதானா? கட்டுக்கதை: பிளேட்லெட் குறைவாக இருந்தால் டெங்குதான். உண்மை இல்லை. குறைந்த பிளேட்லெட் எண்ணிக்கை டெங்குவின் அறிகுறி. ஆனால் இது டெங்குவை மட்டும் குறிப்பது அல்ல. அதிக வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகள் ஏற்படலாம். இது டெங்கு போன்ற அறிகுறிகளை விளைவிக்கலாம். எனினும் பிளேட்லெட் இழப்புக்கு மஞ்சள் காய்ச்சல், ஆட்டோ இம்யூன் நோய், அறுவை சிகிச்சை மற்றும் சில மருந்துகளால் பாதிக்கப்பட்டால் பிளேட்லெட் எண்ணிக்கை குறையலாம். அதனால் பரிசோதனைக்கு பிறகு ஆலோசனையும் அவசியம். டெங்கு கொசு எங்கு இருக்கும்? கட்டுக்கதை: டெங்கு கொசு அசுத்தமான இடங்களில் மட்டும் இருக்கும். உண்மை இல்லை. டெங்கு கொசு அசுத்தமான சூழலில் அங்கு இருக்கும் மக்களை மட்டும் தாக்குவதில்லை. இதில் டெங்கு கொசு தேங்கி நிற்கும் நீரிலும்
நீரின் குளங்களிலும் ஏழைகள் வசிக்கும் அசுத்தமான இடங்களில் மட்டும் இனப்பெருக்கம் செய்யும் என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் இதில் சுத்தமான பாதிப்பில்லாத நீர்க்குளங்களில் கூட லார்வாக்கள் இனப்பெருக்கம் செய்கின்றன. இது ஆரோக்கியமான இடங்களிலும் கூட வளர்கின்றன. டெங்கு கொசு எப்போது கிடைக்கும்? கட்டுக்கதை: டெங்கு கொசு பகலில் மட்டுமே கிடைக்கும். உண்மை: டெங்கு கொசுக்கள் பெரும்பாலும் பகலில் மட்டுமே கிடைக்கும். இந்த டெங்கு கொசுக்களுக்கு ஏட்ஸ் ஏஜிப்டி பகல் நேரத்தில் உணவு தேவை. அதனால் பகல் நேரங்களில் கிடைக்கும் கொசு எல்லாமே டெங்கு கொசுக்களே. அதே நேரம் இவை மாலை மற்றும் இரவிலும் கடிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. டெங்கு வந்தால் பப்பாளி சாறு குடித்தாலே போதுமா? கட்டுக்கதை: டெங்கு வந்தால் பப்பாளி சாறு மட்டும் குடிக்கலாம். உண்மை: பப்பாளி இலைச்சாறு டெங்குவை கட்டுப்படுத்துவதில் பயனுள்ளதாக இருக்கும். என்றாலும் நோயை குணப்படுத்த இது மட்டுமே போதாது. இந்த சாற்றை பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளுடன் துணையாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் டெங்குவை குணப்படுத்த இது மட்டுமே போதாது. டெங்குவின் போது என்ன வேண்டுமானாலும் சாப்பிடலாம். கட்டுக்கதை: டெங்குவின் போது எல்லாமே சாப்பிடலாம். உண்மை: டெங்கு இருக்கும் போது உணவு முறைகளில் மருத்துவரின் ஆலோசனை அவசியம். குறிப்பிட்ட உணவை தவிர்ப்பது நல்லது, குறிப்பாக எண்ணெய் உணவுகள். இந்த வறுத்த அல்லது எண்ணெய் உணவுகளில் அதிக கொழுப்பு உள்ளது. இது அதிக இரத்த அழுத்தத்தை உண்டு செய்யலாம். இதனால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மேலும் பலவீனமாகலாம். காய்ச்சல் இருக்கும்போது மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து சரியான சிகிச்சை முறையில் இருப்பது தீவிர நிலையை தடுக்கும்.